ஸோ வணக்கம் நண்பர்களே ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருந்தீங்க ஒரு ப்ராஜெக்ட்டுக்காண்டி என்ன ப்ராஜெக்ட்னா இப்போ இந்த இதில் டிடெக்ஷன் ஆகுது பார்த்தீங்களா பைசைக்கிள் கார் இது எல்லாத்தையுமே ஒரு எக்ஸல் ஷீட்டில் போடுற மாதிரி ஸோ இந்த ப்ராஜெக்டை நான் டோட்டலாக எவ்வளோக்கு விற்கிறேன்னா கிட்டத்தட்ட நான் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசணுக்கு இதை நான் விற்கிறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா இதை நாங்கள் கோடு பண்ணுறதுக்கே கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆறு நாள் ஏழு ஆச்சு சரிங்களா ஏன்னா இதை நான் அப்படி சும்மா கொடுக்க முடியாது ஸோ அதனால தான் இந்த கோடை வந்து நான் ஒரு ரூபாய்க்கு நான் ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் இது ப்ராஜெக்ட் வேணுன்றவங்க என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் அந்த ப்ராஜெக்டை கொடுக்குறேன் ஸோ இந்த ப்ராஜெக்டில் நம்ம என்ன செய்யலான்னு கேட்டிங்கன்னா ஏன்னா இது எழுதியிருக்கிறது ரொம்ப சிம்பிளான லைப்ரரிஸ் தான் இந்த லைப்ரரிஸ் எப்போயுமே கிடைக்கும் சரிங்களா ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பர்சன் போயிட்டுருக்காரு இங்கே ஒரு பர்சன் போயிட்டுருக்காரு இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வண்டி வருது ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம என்ன செய்யலான்னு கேட்டிங்கன்னா எக்ஸல் ஷீட்டில் போட்டுடலாம் சரிங்களா எக்ஸல் சீட்டில் போட்டு இந்த பார்த்தீங்கன்னா டிடெக்ஷன்னு ஒரு எக்ஸல் சீட்டில் வரும் இதை நீங்கள் எதுக்கு யூஸ் பண்ணலாம்னா அட்டெண்டன்ஸ் சிஸ்டம் நீங்கள் ஒரு மாடலை ட்ரெயின் பண்ணிவிட்டு இதை அட்டண்டன்ஸ் சிஸ்டத்துக்கு யூஸ் பண்ணலாம் ஸோ இங்கே பார்த்திங்கனாலே தெரியும் இங்கே ஒரு பாக்ஸ் வரையுது இங்கே எத்தனை பேர் போகிறாங்க வராங்க எத்தனை பேர் நிற்கிறாங்கன்றதுக்கு பாக்ஸ் வரையுது இந்த பாக்ஸுக்கு ஏற்றின மாதிரி நீங்கள் என்ன செய்யலாம் இந்த அட்டன்டன்ஸ் சிஸ்டம்ஸ் கொடுக்கலாம் இது உங்கள் கஸ்டம் மாடல்லேயே நீங்கள் ட்ரை பண்ணலாம் உங்களுக்கு ட்ரெயின் பண்ண தெரியல அப்படின்னா எங்ககிட்ட கொடுத்தீங்கன்னா நாங்கள் ட்ரெயின் பண்ணி தருவோம் ஸோ ட்ரெயின் பண்ணுறதுக்கு தனி அமௌண்ட்டு சரிங்களா ட்ரெயின் பண்ணுறதுக்கு தனி அமௌண்ட்டு ஸோ இந்த ப்ராஜெக்டோட விலை வந்து டோட்டலாக ட்ரெயினிங் எல்லாத்தோடையும் சேர்த்து தேர்ட்டி தௌசண்ட் ஆகுது கோடு மட்டும் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஆகுது சரிங்களா இந்த கோடை நாங்கள் தரோம் சரிங்களா இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே கார் வருது இப்போ இந்த காரை கூட எக்ஸல் சீட்டில் போட்டுரும் சரிங்களா கிட்டத்தட்ட இது அஞ்சு நிமிஷமாக ரன் இருக்கு அஞ்சு நிமிஷமாக ரன் இருக்கிற கோடே வந்து இவ்வளோ பர்ஃபெக்டாக ரன் ஆகிட்டுருக்கு ஸோ ஒன்றுமே கிடையாது இப்போ நான் அந்த கோடை வந்து உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ இதுதான் அந்த கோடு ஸோ ப்ரா காலேஜ் ப்ராஜெக்ட் பண்ணுறவங்க இவங்க எல்லாத்துக்குமே அந்த கோடு தேவைப்படும் ஸோ நாங்கள் இன்னையிலேருந்து என்ன செய்யலான்னு இருக்கோம்னா சில காலேஜ் ப்ராஜெக்டையும் நாங்கள் ஹோஸ்ட் பண்ணலான் இருக்கோம் ஸோ அதனால் உங்களோட ஆதரவு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான கோடு நீங்கள் அதை காசுக்கு வாங்கிட்டு நீங்கள் யாருக்கு கொடுக்குறீங்களோ கொடுக்கலையோ அது உங்கள் பிரியம் பட் ஆனால் நாங்கள் செஞ்சது கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் செஞ்சுருக்கோம் ஏன்னா அதனால தான் இந்த கோடை வந்து நாங்கள் ஒரு அமௌண்ட்டு காண்டி விற்கிறோம் சரிங்களா இதை கொஞ்சம் ஏழை மாணவர்கள் அவங்களுக்கு நாங்கள் கொஞ்சம் கன்செஷனில் கொடுக்கலாம் ப்ராஜெக்ட் செய்கிறவங்களுக்கு வேறு யாருக்கு நாங்கள் வந்து கன்செஷனில் கொடுக்குற மாதிரி இல்லை சரிங்களா ஸோ இந்த ரிசல்ட்டை காட்டுறேன் ஸோ இதில் இருக்கிற அந்த மாடல் எல்லாத்தையுமே அது பார்த்துருச்சு ஸோ இப்போ இதில் போயிட்டு இந்த டிடெக்ஷனை பார்த்தீங்கன்னா இதுல எல்லாமே டைம் ஸ்டாம்ப்போடு இருக்கும் டைம் ஸ்டாம்ப்னா என்ன இத்தனை மணிக்கு இத்தனை பேர் வந்தாங்க இத்தனை மணிக்கு இத்தனை பேர் வந்தாங்க அப்படின்ற டைம் ஸ்டாம்ப்போட இருக்கும் ஓகேவா ஒரு நிமிஷம் ஸோ திரும்ப அந்த கோடை ரன் பண்றோம் ஸோ இதுல போயிட்டு பைத்தான் ஃபைனல் கோட் டாட் பைன்னு நீங்கள் கரெக்டான பார்த்து கொடுத்து ரன் பண்ணிங்கன்னா போதும் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு செட் பண்ணிங்கன்னா அந்த கோடு பாட்டுக்கு ரன் ஆகும் சரியா ஸோ இந்த டிடெக்ஷன் இப்போ தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த டிடெக்ஷன் அந்த காரு இதெல்லாம் டிடெக்ட் ஆகுது உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும் இங்கே காரு டிடெக்ட் ஆகுது ஸோ அதே மாதிரி இங்கே ஒரு மோட்டர் சைக்கிள் வருது அதில் ஒரு ரெண்டு ஹியூமன்ஸ் போகிறாங்க அதுவுமே டிடெக்ட் ஆகும் சரிங்களா பர்சன் டிடெக்ட் ஆகுது சரிங்களா ஸோ கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு நூறு மீட்டருக்கு தள்ளி இருந்தாலும் அந்த டிடெக்ஷன் கரெக்டாக நடந்துகிட்டு இருக்கு ஸோ மாடலை நல்லா ட்ரெயின் பண்ணோம்னா நம்மளால் நல்லா கொடுக்க முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு காரு ஒரு எத்தனை எஃப்பிஎஸ்சில் ரன் ஆகிட்டு இருக்குன்றதை பாருங்கள் ஸோ இந்த மாதிரி ரன் ஆகிட்டுருக்கு ஒரு ட்ரக்கு ஸோ இந்த மாதிரி சிஸ்டம் ரன் ஆகிட்டுருக்கு ஒரு கார் நிற்கிது ஸோ இங்கே ஒரு ஹியூமன் வருது இங்கே ஒரு பைசைக்கிள் சாரி ஒரு மோட்டர் பைக்கு இதெல்லாம் நிற்கிது ஸோ இங்கே ஒரு ஆள் நிற்கிறாரு ஸோ நம்ம ஃப்ரெண்டு தான் அவர் சரிங்களா ஸோ அவர் வந்து இதில் எப்படி டிடெக்ட் ஆகிறாருன்றத பாருங்கள் சரிங்களா ஸோ மோட்டர் பைக்குனால் வந்து கரெக்டாக டிடெக்ட் ஆகுது கார் டிடெக்ட் ஆகுது ஸோ இது எத்தனை இது டிடெக்ட் ஆகிருக்குன்றதை பாருங்கள் ஸோ இதனால் நான் என்ன செய்கிறேன் இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு சரிங்களா இதை நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸோ இதை பார்த்தீங்கனாலே தெரியும் ஸோ இங்கே எத்தனை ஆப்ஜெக்ட்ஸ் டிடெக்ட் ஆகுது என்ன இதுன்ட்டு ஸோ பர்சன் டிடெக்ட் ஆகிறாங்க ஸோ இது மாதிரி தான் எல்லா ஆப்ஜெக்ட்ஸுமே டிடெக்ட் ஆகிருக்கு ஸோ இங்கே நயன் கேபி வந்துருக்கு இந்த டிடெக்ஷன்ஸு ஸோ இதை க்ளோஸ் பண்ணுறேன் சரிங்களா ஸோ இது ரொம்ப நேரம் ஓடிச்சு எண்டு வரைக்கும் ஓடிச்சுனா தான் இதோட கரெக்டான இது நம்ம பார்க்க முடியும் ஸோ இதை ஓப்பன் பண்ணுறேன் ஓபன் பண்ணி டைம் ஸ்டாம்பை பாருங்கள் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுது ட்ரக்கு காரு காரு ட்ரக்கு இந்த மாதிரி கிட்டத்தட்ட வந்து அப்போ ஏன் இவ்வளோ லேட் ஆச்சுன்னு தெரியல ஸோ இதை வந்து நீங்கள் கரெக்டாக ஆளுங்க வரும்போது மட்டும் அட்டெண்டன்ஸ் சிஸ்டத்துக்கு ஆளுங்க வரும்போது மட்டும் நீங்கள் டிடெக்ஷன் எடுத்துக்கலாம் ஸோ மோட்ரு பைக்கு காரு இதெல்லாம் டைமை பொறுத்து இருக்கும் சரிங்களா இந்த டைமை பொறுத்து ஸோ இந்த டைம்லேருந்து இந்த டைம்குள்ளே வர்றவங்களை நீங்கள் அட்டண்டன்ஸ் எடுத்து நீங்கள் இது பண்ணிக்கலாம் ஸோ இந்த கோடு வந்து கிட்டத்தட்ட தேர்ட்டி தௌசண்ட் ஆகுது மாடலோடு ட்ரெயின் பண்ணோம்னா ஃபிஃப்டி தௌசண்ட் கிட்ட ஆகும் சரிங்களா ஸோ அதனால் நீங்கள் யோசித்து சொல்லுங்கள் இந்த கோடை நான் நீங்கள் எப்போ கேட்டிங்கனாலும் நான் டெலிவர் பண்ணுறேன் ஸோ என்னோடய ஃபோன் நம்பர் தெரியாதவங்க என்னையை வந்து நீங்கள் ஃபேஸ்புக் வழியாக கான்டாக்ட் பண்ணலாம் ஸோ அது மூலியமாக அந்த ப்ராஜெக்ட்டை நான் கொடுக்குறேன் நன்றி சரிங்களா